இறக்கலாம் பறக்கலாம் இறக்கைகள் முளைத்ததே. போதும் போதும் நடிக்காதீங்க. ஓகே ஓகே பேபிஸ் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, டயர்டா இருப்பீங்க. ரோஷினி ஜாக் அடிக்கும் போது மட்டும் அன்பா அடிக்கிறாங்க, ஆனா என்னையும் மாசம் அடிக்கும் போது எப்படி அடிக்கிறாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியல. நீங்க லஞ்ச் பிரேக்ல என்ன பண்ணீங்க? நீ கைய வச்சிட்டு சும்மா இருக்க, இடுப்புக்கில்னா. ஓகே அடுத்த கேள்வி. அன்பே சிவம் என்ற திரைப்படத்தின் இயக்குனர் யார்? யார் பாத்துந்து எல்லாரும் அழைத்திருக்காங்க. ரோஷினி. ரோஷினியா? ரோஷினி சொல்லுங்க. சுந்தர் சி சார். சுந்தர் சி சரியான பதிலா? கம்ப்யூட்டரே கூட்டிட்டு போவாங்களா இல்ல இமாச்சல பிரதேசத்துக்கு கூட்டிட்டு போவாங்களா? மனுஷன காணும் தேடி பார்த்தா மளிகை கடையில போய் உட்கார்ந்து அன்னைக்கு உட்கார்ந்தவர் தான். நீங்க போன வெளிநாடு இது? கோவா. சும்மா சொல்லல, பிளைட்ல உண்மையிலே போயிட்டு வந்தேன். வெளிநாடுதான். சரி தீபாகா, நீங்களாவது கோவா போயிருக்கீங்க? இவெல்லாம் என்ன எங்கேயுமே கூட்டிட்டே போனது இல்லக்கா. சீரியஸா? அப்ப அடிக்கணுமா? விடக்கூடாது, அப்படி கழுத்தை பிடிச்சு நெரிச்சு. இந்த தீபாக்கா வந்து அவங்க வீட்டுக்கார் மேல இருக்கிற கோர்த்தை மத்தவங்க வீட்டுக்கார் மேல காமிச்சிருக்கு. உதாரணம் வந்து நான் எதுவும் சொல்லலப்பா, நான் எதுவும் சொல்லல. கல்யாணம் ஆன மறுநாள் அவர் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் ஏறி மெதிச்சிருக்கேன். நீ உன்னை தேனில கூட்டிட்டு போறாங்க. இத மாதிரி கோவாளி குத்துகள் நிறைய நடக்கும். அதாவது கல்யாணத்துக்கு நகைய பாதுகாப்பா நீங்க எப்படி கொண்டு வருவீங்க? சூட்கேஸ்ல பையில எங்கேயாவது போட்டா? எங்க வீட்டுக்காரங்க எப்படி பாதுகாப்பா கொண்டு வந்தாங்க கொஞ்சம் கேளுங்க. சொல்லவே முடியாது எந்த இடத்துல பாதுகாப்பா வச்சு கொண்டு வந்தாரு. அன்னையோட நகையெல்லாம் வச்சுட்டு இந்த 40 பவுன் எனக்கு வேண்டாம், தூக்கி தூர போட்டுரு மரியாதை விட்டு. என்ன மாமா எங்க வச்சிருந்த லாக்கர்ல செட்டுனீங்களா? நானாவது பையில போட்டு கொண்டு போனேன். அவளுக்கு அவங்க அம்மா வந்து ஒரு ஹேண்ட்பேக் ஹேண்ட்பேக் புதுசாக வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு போட்டுட்டு வந்தாப்புல வந்தா ட்ரெயின்ல எல்லாரும் தொங்க போடுவாங்கல்ல அந்த கொக்கி, அதுல இவளோட ஹேண்ட்பேக் வச்சு அதுல செல்போன் போட்டுட்டு அங்க தூத்துல தூங்கினவா சென்னையில வந்து முடிச்சு பாக்குற பைய காணோம். எவ்வளவு பத்திரமா பாதுகாப்பா கொண்டு வந்து இதுல ஏதாவது இருக்கான்னு கேளுங்க. எங்க அப்பா ஒரு அழகான ஹேண்ட்பேக் வாங்கி கொடுத்தாரு. ஒரு தம்பி அங்கிருந்து ஓடி வந்து ஏக்கா அழுகுறீங்கன்னு. இல்ல என் பேக்க காணும், அதுலதான் போன் இருக்கு, எங்க வீட்டுக்காரி வந்து என்னைய கூட்டிட்டு போனும் அப்படின்னு சொல்லி சொன்னேனா, சரி என் ஃபோனில் ஃபோன் அடிச்சுக்கோங்கன்னு இவங்களுக்கு ஃபோன் அடிச்சு மாமா மாமா என் பேக்க காணும்னு. உடனே அப்போ இவர் ஒன்றும் சொல்லலை, ஏன்னா பொண்டாட்டி பயத்தில் எங்கே ரெயிலிருந்து விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நீ வந்தால் போதுமா பைய போனால் போயிட்டு போதும். போலீஸ்கார் வந்து கேட்டார், உன் பேக்க காணுமாம்மா. ஏமா இதில் நான் சொன்னேன் அந்த ஆணி தொங்க போடுறதுக்கு தானே வச்சுருக்காமப்பா, அதில் தானே தொங்க போடணும். அவர் உழுந்து உழுந்து சிரிக்கார். நீ சொல்லுங்கக்கா ஹேண்ட் பேக்கை எங்கே தொங்க போடணும்? ஆணியில் தான் தொங்க போடணும். இதே மாதிரி தான் ஒரு கம்மல் கதை வந்து எனக்கு வந்து ரொம்ப நாளா கவரிங் கம்மல் தான் போட்டு இருந்தேன். எங்க அப்பா சும்மா இல்லாம வரட்டும் ஒரு தங்க கம்மல் வாங்கி கொடுங்கன்னு சொன்னாவளா, பொன்னேவிய என்னைய டி நகருக்கு கூட்டிட்டு போய் முதல்ல ஒரு கவரிங் கம்மல் வாங்கி கொடுக்குறேன், அதை பத்திரமா வச்சிருந்தானா அப்புறம் தங்க கம்மல் வாங்கி கொடுக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கவரிங் கம்மல் வாங்கி கொடுத்துட்டு வந்தாவேன். இதை வந்து எப்பவுமே நான் இதுக்குள்ளதான் வச்சுக்கிடுவேன். இப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது அதுல பாப்கார்ன் வச்சுட்டு வந்தாங்க. மாமா பாப்கார்ன் அதனால வீட்டுக்கு வந்தானே எங்க அப்பா கிட்ட வந்து பாத்தீங்களா உங்க பொண்ணுக்கு அதனாலதான் வாங்கி தரலன்னு, நீங்க தங்கத்துல வாங்கி கொடுத்தா என் பொண்ணு பத்திரமா வச்சிருந்துருப்பான்னு சொல்லி அப்புறம் நல்ல ஒரு தங்க கம்மலை வாங்கிட்டோம். இவரு தான் வந்து டாட்டா டாட்டான்னு ஏத்தி விட்டாரு. நானும் டாட்டா டாட்டா காமிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் ஆத்துல குளிக்கணும்னு ஆசை வந்துட்டு ஆத்துக்கு எங்க அப்பா கூட போய் இறங்க போனேன். இறங்க போகும்போது எல்லாரும் இப்படி கம்மலை திருக்கி விட்டுட்டு தானே இறங்குவாவே, நானும் கம்மலை திருக்கி விடுறது இந்த பக்கம் திருக்கிறதுக்கு பதிலாக இந்த பக்கம் திருக்கிட்டு போனேன். கம்மல்
கீழ வந்துருச்சு. ஏன் பேதை எடுப்ப கம்மலை தொலைச்சுதா சும்மாவே அவன் ஏதாவது சொல்லுவான்னு சொல்லிட்டு எங்க அப்பா போன் பண்ணி எங்க ஊர் பூரா தேடிட்டாங்க. அவருக்கு தெரியாம அதே மாதிரி கம்மலை வாங்கி போட்டு அனுப்பிடணும்னு சொல்லிட்டு பல தடவை அப்படி ஏமாத்தி வாங்கி போட்டிருக்காவே. ஆனா அது கிடைக்கவே இல்லை. கடைசியில எங்க அப்பா என்ன சொன்னாவே, அவ தொலைக்கணும்னு தொலைக்கல, அதுவா தொலைஞ்சிருச்சு, அதை விட பவுன் அதிகமா போட்டு ஒரு கம்மல் வாங்கி கொடுத்தோன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாவே. நான் ஆத்துல முங்கியல அப்புறம் தேடி பார்த்தேன், கண்டுபிடிக்க முடியல. இல்ல நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் வைக்கிறேன், எல்லாரும் ஒரு தடவை எழுந்து நின்று அந்த மனுஷனுக்கு கை தட்டுங்கயா. நாளைக்கு நிஜமாவே எழுந்து நின்று நம்ம கை தட்டியா, ஏன்னா இது கூட வாரத்தை தனியா வேற வேற லெவல் அது. ஆமா, விஜய் வாழ்நாள் சாதனையாளர் அவார்ட். பெரிய ஒரு 40 pounds or 20 pounds அப்படி எப்படி தொலைச்சிருப்பேன். இப்படிப்பட்ட பொண்ணு நான் பத்திரமா கொண்டு போறத பத்தி பேசுது. சரி தீபாக்கா, இன்னும் எத்தனை கதை தான் நீ வச்சிட்டு இருக்க? என்னோட வாழ்க்கையே நான் பிறந்ததுல இருந்து இல்லாம நிக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் காமெடி வந்து தேடி தேடி புத்தகத்துல பிடிக்கணும்ல. என்னுடைய சரித்திரமே ஒரு நகைச்சுவை தான். அப்போ மாமா இப்ப வரைக்கும் சொல்லுங்களேன், உண்மை தேனில ஏன் கூட்டிட்டு போல? நாங்க 60th கல்யாணத்துக்கு கூட்டு போலாம்னு பாக்குறேன். 60th கல்யாணத்துக்கு டைரக்டா? சரி 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 சரி. காயத்ரி சொல்லு. அவர் ரொம்ப நல்லா கிளாசிக்கல் ஆடுவாருக்கா. எல்லா பொண்ணுங்களுக்கும் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு. எனக்கு இது வரைக்கும் கிளாசிக்கல் சொல்லியே கொடுத்தது கிடையாது. நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன், எனக்கு சொல்லி கொடுத்ததே கிடையாது அவர். இது பொய்யிக்கா, நாங்க ஆடி இருக்கோம். ஏ அது சும்மா இருக்கா, நான் பேசிக்கா நீங்க எனக்கு ஆடி புரிச்சது ஏங்க? நீங்க பேசிக்கா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களா இது வரைக்கும்? சொல்லுமா என் மதர்ட்ட வந்து சௌராஷ்டிரா, நான் அதை சொல்லி கொடுக்க எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் ஆனால் அவர் கற்றுக்கவே மாட்டேங்கிறார். அதனால எனக்கு அவர் மேலே கோபமாக இருக்கு. அக்கா ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், இந்த ரவுண்டில் வந்து ஏதோ ஒரு ஆன்சரை சொல்லி தப்பி தவறி அவங்கள காப்பாற்றிட்டனால அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் ஒரு பாட்டு பாடணும். இந்த ரவுண்டுக்கு சூட்டபிளா? ஆ கண்டிப்பாக பாடுங்க. அது அவங்க அடி வாங்க நாங்க அடி வாங்கறது, நீங்க பாடுறது ஒரு செலிப்ரேஷன். பறக்கலாம் இறக்கைகள் முளைத்ததே.